ஷிவாங்கி உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு கேமராக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடிப்பாங்க, பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது. எல்லா டைமும் ஒரே மாதிரி தான். நாங்கள் லபா லபா லபான்னு ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அண்ணே அண்ணே என்னண்ணே அப்படிலாம் சொல்லி அப்படிதான் ஏதாவது டவுட் கேட்டு கேட்டு. நாளாக ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சோடனே சிவாங்கி அந்த பக்கம் வரும்போது ஸ்லோவாக இப்படிலாம் திரும்பிலாம் போ அண்ணே அப்படின்னு சொல்லிங்கன்னு. ஐயோ ஐயோ இதுகிட்ட தப்பிக்க முடியாது போலையே அப்படின்னு. பட் வெரி ஸ்வீட். ரஜினிகாந்த் அண்ணன் ஷூட்டிங் வரும்போதெல்லாம் அது அதோ சார் ரத்தத்தில் ஒரு ஒரு டயலாக் வந்து நானும் பாலாவும் இப்படியே பார்ப்போம். பாரு இது ரொம்ப லேட்டாக வந்து இப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்குன்னு. கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அவர் சார் அந்த இடத்துல ஒரே ஒரு டயலாக் கொண்டு வாசோ அப்படின்னு போயிட்டு போயிட்டு ரிட்டன் போயிட்டு போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. பாலாக்கெல்லாம் ரெண்டாவது நாளே தெரிஞ்சிருச்சு. என் முனிஷ்காந்த் அண்ணன் மட்டும் சிபி சார் நம்ம கிட்ட எப்படி சார் நீங்கள் டயலாக்கை சொல்லி சொல் சோ சோ அப்படின்னாரு.